அருள் தரும் அண்ணாமலைக்கு அரோகரா. உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய அடிக்கமலத்திலிருந்து மகா கார்த்திகை தீப பெருவிழாவை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே மகா கார்த்திகை தீப திருவிழாவின் வெவ்வேறு புராணங்கள் கதைகள் வரலாற்று செய்திகள் நாம் அறிந்திருந்தாலும் எல்லாம் வல்ல ஈசன் உமையம்பிகையின் தவத்தை ஏற்றுக்கொண்டு தன்னில் சரிபாதியை கொடுத்து உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வர பெருமானாக அருட்காட்சி தந்த அற்புதமான திருநாள் இந்த மகா கார்த்திகை தீப திருநாள். மணிவாசகப் பெருமான் திருவாசகத்திலே இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை என்று குறிப்பிட்டிருப்பார். அண்ணாமலை பெருமான் தான் அண்ணாமலையிலே இருந்து கொண்டு நினைப்பவருக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய வள்ளலாகவும் அவ்வாறு நினைத்து தொழுபவர்களின் பாவங்களை தீர்த்து அவர்களது இல்லத்திற்கே நாடி வந்து அருள் செய்யக்கூடியவராகவும் விளங்குகிறார். இதே கருத்தைத்தான் தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வான் என்று அப்பர் பெருமான் நமக்கு உறுதியளிக்கிறார். அத்தகு கருணை வள்ளலாக விளங்கக்கூடிய அண்ணாமலை நாதனை உமையொருபாகனாக நாம் எப்பொழுதும் தரிசிக்கலாம். ஆனால் அவர் காட்சி கொடுத்த திருநாள் என்றால் அந்த நாள் எவ்வளவு சிறப்புக்குரியது. அந்த உமையொருபாகனாக பெருமான் நம் இல்லத்திற்கு எழுந்தருளும் வண்ணம் இந்த தீப திருவிழாவை நாம் பாரம்பரியமாக கொண்டாடி வருகிறோம். அதிலும் குறிப்பாக மங்கள தீபம் ஏற்றுதல் என்பதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது, பல்லக விளக்கு அது பலரும் காண்பது, நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே. நம் இல்லத்திலே ஏற்றப்படுகின்ற அந்த தீபம்தான் நம் வாழ்வில் இருக்கின்ற நிலவி வருகின்ற எல்லா இருளையும் நீக்க வல்லது. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்து வருகின்ற நாம் இயற்கையின் வாயிலாக பெருந்தொற்றின் வாயிலாக அவற்றையெல்லாம் நீக்கமர செய்ய வேண்டி அண்ணாமலை நாதனிடத்திலே வேண்டி ஏற்றப்படுகின்ற இல்ல தீபமானது அமைய வேண்டும். சொல்லக விளக்கு, சொல்லிலே ஒரு விளக்கு இருக்கிறதாம். அது என்ன விளக்கு? நாம் நல்ல தூய சொற்களை சொல்லி இறைவனை பாடுவதும் போற்றுவதும், நம்மோடு பழகுகின்ற அன்பர்களிடத்திலே நல்ல அன்பான சொற்களை பேசும் பொழுது அவ்விடத்திலே ஒரு ஒளி வந்து சூழ்ந்து விடுகிறது. அந்த ஒளி சூழ்ந்த இடத்திலே இருள் வந்து அடராது என்பதுதான் சொல் அக விளக்கு அது சோதி உள்ளது என்று அமைத்தார்கள். பல்லக விளக்காக அண்ணாமலையின் மேல் ஏற்றப்படுகின்ற அந்த உச்சி மீது இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த மாமலைதான் அடிமுடி காணாத அண்ணாமலை. அந்த அண்ணாமலையின் உச்சியிலே ஏற்றப்படுகின்ற தீபம்தான் பல்லக விளக்கு. அது பலரும் காண்பதற்காக இறைவன் எழுந்தருளுகிறார். நல் அக விளக்காக, அகமென்றால் மனது, நம்முடைய மனதிலே நன்மை பயக்கும் வண்ணம் நமச்சிவாய எனும் நாமமாக இறைவன் உள்ளத்திலே மிளிர்கின்றான், ஒளிர்கின்றான் என்பதுதான் பொருள். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்பார் மணிவாசகர். யார் உணர முற்படவில்லையோ அவர்களுக்குள்ளும் இந்த அண்ணாமலை நாதன் இருக்கின்றான். ஆனால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். யார் உணர விரும்புகிறார்களோ அவர்களிடத்திலே மாசற்ற சோதியாக மலர்ந்து அருள் செய்கின்றான் என்பதெல்லாம் நாம் திருமுறைகளின் வாயிலாக அண்ணாமலையானுடைய பெருமையையும் தீப ஒளியினுடைய சிறப்பையும் பலவாறு காண்கின்றோம். அத்தகு தீபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மங்கள பெருவிழாவாக கார்த்திகை தீபம் அமைந்திருக்கிறது. அன்பர்கள் முதல் நாள் துவங்கும் பொழுதே அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டு தீபங்களை தயார் செய்து கொண்டு
அகல் தீபங்களை பெற்று அவற்றையும் தயார் செய்து கொண்டு குறிப்பாக அந்த தீபத்திருநாள் காலை தொடங்கி அண்ணாமலையாருடைய நாமத்தையே ஓயாது உச்சரித்து கொண்டு அண்ணாமலை 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 என்று சொன்னாலே போதும் தானே நமக்கு திருவருள் தேடி வந்துவிடும். அண்ணாமலையாருடைய பதிகங்களை தெரிந்த அன்பர்கள் பாடலாம். நம்முடைய யூடியூப் முதலான சாதனங்களின் வாயிலாக இல்லங்களிலே அன்றைக்கு முழுக்க அவை கேட்கும்படியாக காதுகளிலே விழும்படியாகவும் அதை அமைத்து கொண்டு ஒரு சேர ஒரு நிறைய மனமாக அண்ணாமலையானுடைய திருவடி கமலத்தையே அந்த நாளில் நீள நினைந்து மாலை பொழுதிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும். குறிப்பாக நாம் நம்முடைய இல்லத்திலே வழிபாடு செய்யக்கூடிய திருவிளக்குகள், புதிதாக நாம் வாங்கி ஏற்றுகின்ற அகல் தீபங்கள் முதலானவை ஒரு புறம் இருப்பினும், மாவிளக்கு ஏற்றி அண்ணாமலையானை வணங்குவது என்பது பாரம்பரியமான கலாச்சாரத்திலே நமக்கு அமைந்திருக்கிறது. அதையும் அன்பர்கள் நினைவு கொண்டு, அது மாவினாலே செய்யப்படும் விளக்கு என்பதால் மட்டுமல்ல, அது விளக்குகளுக்கெல்லாம் தலையான விளக்கு மாவிளக்கு என்று சொல்லி, எப்படி அண்ணாமலையார் ஒரு வடிவம் கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கிறாரோ அதுபோல நம்முடைய இல்லத்திற்கும் அண்ணாமலையார் ஒரு வடிவம் தாங்கி வருவது போல அன்புடன் குழைத்து பிசைந்து அந்த மாவினை தயார் செய்து அதிலே தீபத்தை ஏற்றி அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமுலைக்கு அரோகரா என்று குடும்பத்தார் அனைவரும் ஒரு சேர அன்றைக்கு கூடியிருந்து அண்ணாமலையானுக்கு கோஷங்களை எழுப்பி உளமாற பிரார்த்தனை செய்து கொண்டால் தீப ஒளி ஏற்றுவதன் பயன் வாழ்வு சிறப்பது மட்டுமல்லாது நம்முடைய பிறவியின் அஞ்ஞான இருள் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுத்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணமான அந்த அஞ்ஞான இருளும் அறியாமை இருளும் நம் உள்ளத்திலிருந்து அகன்று மெய்ஞானம் பிறந்து சிவமே குருவாக நம்முள் இருந்து நம் வாழ்விற்கு வழிகாட்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு சென்றும் சேரலாம், அதற்கு ஒரு அற்புதமான திருநாள் இந்த மகா கார்த்திகை தீப திருநாள் என்று சொல்லி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றினாலே வாழ்வில் விடியல் வெளிச்சம் வரும் என்பதுதானே நம்முடைய நம்பிக்கை. அது தீபத் திருவிழாவாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு என்பதனாலே பக்தி சிரத்தையோடு கூடுமானவரையும் குடும்பத்தார் யாவரும் அன்றைக்கு வேறு பணிகளை தவிர்த்து ஒற்றுமையாக இருந்து அன்பு பாராட்டி இந்த மங்கள தீபத்தை ஏற்றி அண்ணாமலையானிடத்திலே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் மனதையும் சரணாகதி என்று ஒப்படைத்து விடுங்கள். அது ஒரு வாழ்வின் திருப்பு முனையாக எந்த ஜாதக விதி வினை என்று எப்படி இருப்பினும் இந்த தீபத் திருநாள் நம் வாழ்வில் ஒரு ஒளிமயமான நாளாக மாறப்போகிறது, அன்று தொடங்கி வாழ்க்கையே செழுமையாக அமையப்போகிறது என்கின்ற நம்பிக்கைதான் நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கையை திடமாக உள்ளத்திலே பற்றி கொண்டு அண்ணாமலையானை கை தொழுவோம். தொழுத கை துன்பத்தை துடைப்பான் அண்ணாமலையான் என்று சொல்லி அண்ணாமலையார் திருவடிகளை போற்றி மணிவாசகர் குருவடிகளை போற்றி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.